ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜெனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு நெய் சோறு தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குக்கரில் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது, அப்படி சாதம்லாம் பிடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பிடிக்காமல் எப்படி சுலபமாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். இது நார்மல் அரிசியில் கூட செய்யலாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து நார்மல் அரிசியில் நெய் சோறு போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்கை கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணும்னா செக் பண்ணி. அதோட 4 டம்ளர் அரிசி சேர்த்தாச்சு. நம்ம டீ குடிக்கிற டம்ளர்ல தண்ணி ஊத்தி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து தண்ணியில ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கழுவி அதை தண்ணியை எடுத்துக்கலாம். அதோட வேற ஒரு குடிக்கிற தண்ணியை ஊத்திட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க, கொஞ்சம் ஊறட்டும் அரிசி. அதோட ஒரு பிரஷர் பேனை எடுத்துக்கலாம். அதோட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் நெய்யும் நல்லா வந்து நல்லா சூடாகட்டும். அதோட ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதையும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணது இது சேர்த்துக்கிட்டேன், பெரிய வெங்காயத்தை. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதுக்கு நிறையா மசாலாலாம் போட்டு செய்யணும்னு வேணாங்க. இது வந்து வெறும் சில்லி பவுடரும் சில்லி இருந்தால் போதும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இது கட் பண்ணிலாம் சேர்க்கலாம், அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த நெய் சோறு. இது கொஞ்சம் மைல்டாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். இந்த கறி குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக டேஸ்டில் இருக்கும். நாங்கள் பொதுவாகவே இஸ்லாமிய வீட்டில் வந்து நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சமயத்தில் இது செய்வோம். அது என்னன்னே தெரில, ஜும்மா தொழுதுட்டு வந்துட்டு இந்த சாதம் சாப்பிடணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோட ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைங்க சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு தக்காளி பழம், நிறையா தக்காளி வேணாங்க, இவ்வளோ தக்காளி போதும். நிறைய தக்காளி பழம் போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், அதனால தான். அதோட இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும். அதோட ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சோம்னா நல்லா குக் ஆயிரும். அதோட கொஞ்சம் அடிபிடிச்சாப்பில் இருக்கும், நல்லா கெண்டி கெண்டி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் செய்கிறனால கொஞ்சம் பிடிக்கிறாப்பில் தான் இருக்கும். ஆனால் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விட்டோம்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக வந்துடும். அதோட ஒரு டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் இதுக்கு வந்து நிறையா அதுக்குன்னு தனியாக மசாலா போடுவாங்க, அதெல்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதோட 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ வந்து 4 டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொஞ்சோண்டு உப்பு, இது சாதத்துக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாயில் வச்சு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சா மட்டும்தான் அரிசி போட்டால் கரெக்டாக எல்லா பக்கம் சேர்ந்து வேகும். அப்படி நம்ம அரை குறையாக கொதிச்சுட்டு அரிசி போட்டோம்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும், ஒரு பக்கம் இப்படி பருக்கியாக இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இப்போ அந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். அதோட இப்போ வந்து நல்லா வந்து சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இது வந்து சஹருக்கு செஞ்சு சாப்பிட்டோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். சஹர் நேரத்தில் இது சாப்பிட்றதுக்கு கறி குழம்பு, சிக்கன் குழம்பு எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதோட இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் அப்படியே வெந்திருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஓரளவு கரெக்டாக அந்த ஈக்குவல் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பை வச்சுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ணணும், அப்போ தாங்க நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க. உங்களோட கமெண்ட் படிக்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.
அதோட இப்போ தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து லிட் போடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டுருங்களா. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா உதிரி உதிரியாக அடியே பிடிக்காத சுவையான சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நெய் சாதம், நெய் சோறு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா, பை பை.